இதனால என்ன சொல்ல வரோம்னா, உலகம் முழுக்க கொரோனா வைரஸால பாதிச்சு கிடக்க அதுல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நாட்டு மக்களையும் காப்பாத்தி கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா வீட்டு உள்ளேயே எல்லாரும் தனிமைப்படுத்தி இருந்துக்கோங்கன்னு கும்பிட்டு கேட்டுக்கிறோமுங்கோ. இதை கேட்ட ஓவர் திங்கிங் உலகநாத சும்மா இருப்பானா? ஆஹா, யாருக்கா அந்த ஓவர் திங்கிங் உலகநாத? ஓவர் திங்கிங் உலகநாத ஒருத்தன் இருக்கானா? ஊரடங்கு காரணத்தால் ரொம்ப பயந்தானா? ரொம்ப பயந்தானா? ஊரடங்குல எதுக்கு பயப்படணும், நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க. பதறி பதறி ஓடுறான், காசவாரி இருக்கிறான், வீட்டுக்குள்ள இருக்க காய் நிறைய வாங்கி பதுக்குறான், பதுக்குறான் பதுக்குறான் காய்கறிய பதுக்குறான், பைய தூக்கு ராவண்ணிய மொழிய கடைக்கு கடுப்புறான், வீட்டுக்குள்ள இருக்க சும்மா மளிகை வாங்கி பதுக்குறான், பதுக்குறான் பதுக்குறான் மளிகை பொருளை பதுக்குறான், நோய் வரும்னு வீணா பயந்து மருந்து கடைக்கு ஓட்டுறான், வீட்டுக்குள்ள இருக்க பயந்து மருந்து வாங்கி பதுக்குறான், பதுக்குறான் பதுக்குறான் மருந்து வாங்கி பதுக்குறான். அவன் காசு அவன் வாங்குறான், உங்களுக்கு என்ன? தேவையில்லாத பொருட்களை நீங்க வாங்குறதுனால தேவையுள்ளவங்களுக்கு அந்த தேவையான பொருள் கிடைக்காம போயிருது. நீங்க உங்க தேவைக்கு மட்டும் வாங்குங்க. எமர்ஜென்சி கேசஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து வராங்க, சீட்லாம் தூக்கிட்டு அவங்களுக்கு வந்து நாங்க சப்ளை பண்றதுக்கு டிமாண்ட் ஆயிருது. நீங்க யாருமே பயப்பட வேணாம், மொத்த கடையில இருந்து எல்லாத்துக்கும் மெடிசன் சப்ளை ஆயிட்டு தான் இருக்கு ரெகுலரா. நீங்க அதனால யாரும் தயவு செஞ்சு ஸ்டாக் பண்ணாதீங்க மெடிசன். உங்க வீட்டுல தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அரசாங்கம் சொல்றபடி ஒவ்வொரு மீட்டர் இடைவெளியை விட்டு சாமான்கள் வாங்குவது மக்களுக்கு சிறந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி நானும் நடந்துட்டேன். அதே மாதிரி 144 தடை உத்தரவு போட்டதுனால காவல்துறைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மக்கள் எதுவுமே 1 மாசம் 2 மாசம் சொல்லி அவசியம் இல்லாம வாங்கி வைக்கணும்னு பதட்டப்பட வேண்டாம். அதனால பதுக்குனா வந்து விலைவாசி எல்லாமே கூடும், எல்லா ஜாமானும் பழைய விலைக்கே கிடைக்கி, சிறு வியாபாரிகளும் வாங்கி எங்களால ஜாமான் வாங்கி வியாபாரம் பார்க்க முடியுது. வணக்கம். இப்போ இந்த கொரோனா வைரஸ்ல ஒரு சிறந்த தடுப்பு நடவடிக்கை அப்படின்னா மக்கள் வந்துட்டு இந்த சமூக இடைவெளியை வந்துட்டு கடைபிடிக்கிறதா. பட் மக்கள் வந்துட்டு இந்த மார்னிங் டைமில், குறிப்பாக காலை 6 to 9 மணியில் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் பிளேசஸ் தென் மளிகை கடைகள், ரேஷன் ஷாப்ஸ், தென் மெடிக்கல் ஷாப்ஸ், எல்லாத்தையும் வந்துட்டு அதிக அளவில் வர்றாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பதற்றம் இருக்குது. எங்கே நமக்கு வந்துட்டு தேவையான பொருள் வந்துட்டு கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு அச்சம் இருக்குது. கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு இந்த டைமில் இருந்துட்டு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஏன்னா முன்னே இருந்ததை விட இப்போ வந்துட்டு கூட்ஸ் வெஹிக்கிள், அதாவது சரக்கு வண்டிகள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வந்து போயிட்டுருக்காங்க. ஆல்சோ நம்ம திருநெல்வேலி சிட்டியில், நம்ம திருநெல்வேலி மாநகரத்தில் அதிக இடங்கள் வந்துட்டு மார்க்கெட்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ மக்கள் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு நிர்ணயித்த அந்த 1 மணி டைம்க்குள்ள வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். இந்த 9 மணிக்குள்ளேயே வந்து வாங்கணும், இல்லை தீர்ந்து போயிடும், பொருள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற அச்சத்தை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் விடணும். அதை விட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சமூக இடைவெளியை வந்து நம்ம கடைபிடிக்க முடியும். அடுத்தபடியாக மக்கள் வந்துட்டு அவங்க வசிக்கிற இடத்துல இருந்து அந்த 2 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு வாங்கிக்கணும். ₹1 கம்மியாக கிடைக்குது, ₹2 கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேணாம். இந்த டைமில் ஒரு சின்ன எஃப்ஐஆர் ஆனாலும் சரி, ஒரு போலீஸ்கிட்ட மாட்டி ஒரு எஃப்ஐஆர் ஆச்சு அப்படின்னா பின்னாடி வந்துட்டு அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் போகிறப்ப வந்துட்டு அந்த வழி ரொம்ப கடினமாக இருக்கும். கொரோனா வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களின் 100% ஒத்துழைப்பும் அவர்களது 100% விழிப்புணர்வு மட்டுமே நம்மை இந்த நோயிலிருந்து காக்கும். அத்தியாவசிய பணிகளுக்காக மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே வருவதை பொதுமக்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். தினசரி வீட்டிலிருந்து வெளியே வந்து, அதுவும் குறிப்பாக 6 மணிக்கு பால் வாங்க, 8 மணிக்கு காய்கறி வாங்க, 10 மணிக்கு மளிகை வாங்க, 12 மணிக்கு மருந்து வாங்க என்று ஒரு நாளைக்கு பலமுறை வெளியே வருவதை தவிர்த்து, ஒரு முறை நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், அதுவும் குறிப்பாக 3 முதல் 4 நாட்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று விடுவது பலனளிக்கக்கூடியதாக வந்திருக்கும். காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் பணி என்பது உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே. எனவே காவல்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநகரத்தை கொரோனா தொற்று இல்லாத ஒரு மாநகரமாக, மாவட்டமாக மாற்ற உங்கள் ஒத்துழைப்பை காவல்துறையின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.